ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பகுதி ஒன்னு, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. 15 ஒன் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒவ்வொரு ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸையும் நீங்க மார்க் பண்ணி தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி 2 மதிப்பெண் 18, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. எவையனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க, வினாயின் 21 கட்டாயமாக விடையளிக்கவும். இதுல கொடுத்துருக்கிற 2 மார்க், 3 மார்க் அண்ட் 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதை வந்து தரோ பண்ணிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க வந்து ஒரு தடவை எழுதி பாத்துக்கோங்க. வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வினாயின் 16, விடைக்கேற்ற வினா அமைக்க, சிந்துவழி நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்தது 17, கன்னி என்பதன் விளக்கம் யாது. 18, கூவல் என்று அழைக்கப்படுவது எது. அடுத்து 19, பட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா, விளக்கம் தருக. வினாயின் 20, இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையெனும் 5 கூறுக. அடுத்து வினாயின் 21 வந்து கட்டாய வினா, விடல் என முடியும் குரலை அடிப்பிறலாமல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 2, எவையெனும் 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கும். இது வந்து 2 மார்க்லாம். என்னென்னு பார்க்கலாம். வினாயின் 22, இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்றுக. அடுத்து 23, விரித்த பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அடுத்து சொல்லுக்குள் சொல் தேடுக, ஆற்றங்கரையோரம் கடைகளு வள்ளல்கள். கலைச்சொல் தருக, எலக்ட்ரானிக் டிவைசஸ் கல்ச்சுரல் சிம்பல். அடுத்து 26, தொடர் தரும் பொருளை கூறுக, கைமாறு கைமாறு. அடுத்து 27 பாத்தீங்கன்னா அகராதி கான்கன் கேட்டிருக்காங்க, கந்தி நெடில். அடுத்து 28, பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 3ல் பிரிவு 1, 3 மார்க் கொஸ்டின்ஸ். என்னென்ன 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. வினாயின் 29, 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன. சோழர் கால குமிழித்தாம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது. அடுத்து உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிரிவு 2 என்னன்னு பாத்தீங்கன்னா எவேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க, வினாயின் 34 வந்து கட்டாய வினா, காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது. ஓ என் சமகாலத்து தோழர்களே, கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது. அடுத்து 34, இது வந்து கட்டாய வினா, காடெல்லாம் என தொடங்கும் பெரியபிரான பாடலை அடிப்பில்லாமல் எழுதுக. அல்லது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என தொடங்கும் உயிர் வகை பாடலை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பிரிவு 3, 3 மார்க் கொஸ்டின், தன்வினை இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக, துறை வினைகளின் பண்புகள் யாவை, எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாது, எவையேனும் 3 எடுத்துக்காட்டு தருக. அடுத்து வினா பகுதி 4, பிரிவு 1ல் அனைத்து வினாக்களுக்கும் இடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காட்சியை கொண்டு கவிநிலை எழுதுக. சோ இந்த மாதிரி இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.